श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम् அஸ்மத்குருபரம்பராயை நமஹா. இதற்கு முன்னால் 23வது ஸ்லோகத்தில் அநிந்திதம் கர்ம என்று ஆரம்பித்து, அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை சாதித்து கொண்டு வருகிறார். சர்வவிரோதி நிவர்த்தனோச்சித குணவிசேஷவத்துவத்தை அநிந்திதம் கர்ம என்ற ஸ்லோகத்தினாலும், ரக்ஷியன் ரக்ஷகன் இவர்களுக்கு பரஸ்பர லாபம் கிடைத்த விஷயத்தை, நிமஜ்ஜதோனந்தபவார்ணவாந்தச்சிராயமே கூலமிவாசி லப்தஹா என்ற ஸ்லோகத்தினாலும், ஸ்வபரித்யாகே பரஸ்ய அனிஷ்ட பிரசங்கா என்று என்னை விட்டுவிட்டால் உமக்குதான் அனிஷ்டம் என்று அபூதபூர்வம் மம பாவிக்கும் வா. அதாவது அந்த ஸ்லோகத்தில் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாம நதே அனுரூபா என்ற ஸ்லோகத்தினாலும், ஸ்வசிய அனன்யகதித்வம் தான் வேர்கதியில்லாதவன் என்பதனால் என்னை விடுவது என்பது உச்சிதமில்லை என்ற விஷயத்தை, நிராசகசியாபி நதாவதுத்சகே என்று ஒரு குழந்தையினுடைய திருஷ்டாந்தத்தை, அம்மா எப்படியும் விடமாட்டாவது குழந்தைய, என்னதான் அது ருஷா நிரஸ்தோபி கோபத்தினால் தள்ளி விட்டுட்டா கூட அம்மா அது அம்மாவை விடாது குழந்தை என்ற ஒரு விஷயத்தை சாதித்து, அதன் மூலமாக பிரகாண அதாவது விடுவதற்கு அனர்ஹத்துவம் பெருமாளுக்கு இருக்குது என்ற விஷயத்தை சாதித்தார். விட முடியாது சேத்தனால பெருமாளுடைய சம்பந்தத்தை என்ற விஷயத்தை சாதித்து, பிரகிருத்தம் 27வது ஸ்லோகம் தவாமிருதசியந்தினி பாத பங்கஜே என்ற ஸ்லோகத்தினால், சரண்யனான பகவான் போக்ய தமனானபடியினால் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப உன்னதமான போக்கியமான வஸ்து என்றால் அது பகவான் தான். அதனால் வேறு ஏதோ வஸ்துவை அபேட்சிக்காது இந்த சேதனன் என்ற விஷயத்தை தவாமிருதசியந்தினி பாத பங்கஜே என்கிற 27வது ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் 23ல் ஆரம்பித்த இந்த விஷயமானது 7 ஸ்லோகங்களில் கண்டினியூ ஆகுது. இன்னும் 2 ஸ்லோகங்கள் இருக்குது. தவாமிருதஸ்யந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நிக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, சாதாரணமாக இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா தானே பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியம் ஏற்படும் என்பதனால், சாதாரணமாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அடியேன் ஆரம்பிக்கிறேன். தவ அது முன்ன பதச்சேதம் பண்ணுறேன். தவ அமிர்தசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யத்து இச்சதி ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதா ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே என்பதாக ஸ்லோகம் பதச்சேத். அமிர்தசியந்தினி தவ பாத பங்கஜே, அமிர்தம் பெருகக்கூடியதான உன்னுடைய பாதமாகிற ஒரு கமலம், கமலத்தில் அமிர்தம் பெருகுவது போன்று உன்னுடைய பாத பங்கஜமும் அமிர்தம் பெருகுகின்றதோ என்று நினைக்கலாம்படியாக என்று வர்ணிக்கலாம்படியான அழகான சரணாரவிந்தம், பாதமே அரவிந்தம் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட பாத என சரண்யனுடைய சரணாரவிந்தமானது சேத்தனனுக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் அதை அமிர்தசியந்தினி பாத பங்கஜே என்கிறதாக ஒரு சப்தமி விபக்தியான பதங்கள், விசேஷண விசேஷ பாவாபன்னமான
அமிர்தசியந்தனம் ஏற்படக்கூடியதான பாதபங்கஜம் என்று அர்த்தம். சியந்தனம்னா என்ன? சியந்தனம்னா பெருகுதல், பெருகுதல். அமிர்த பெருக்கு உடையதான உன்னுடைய சரணாரவிந்தத்தில் நிவேசிதாத்மா, வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒரு சேத்தனன் இருக்கானே, நிவேசிதா ஆத்மா எஸ்ய அத்வா ஏன சஹா நிவேசிதாத்மா, எஸ்ய ஆத்மா பாதபங்கஜே நிவேசிதா, அப்படிப்பட்ட அமிர்தத்தை பெருக்கக்கூடியதான அந்த சரணாரவிந்தத்தில் வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒரு ஆத்மாவானது, ஒரு சேத்தனானவன் கதம் அந்யத்து இச்சதி, எவ்வாறு வேறு ஒன்றை ஆசைப்படும், வேறு ஒன்றை அது ஆசைப்படவே படாது. கதம் அந்யத்து இச்சதி, அது சாதாரணமாகவே சந்த வஸ்து கிடச்சுடுத்துண்ணா, அதுக்கப்புறம் எதுக்கு அதை காட்டிலும் கம்மியான ரசத்தை உடைய ஒரு வஸ்துவை நாம் ஆசைப்பட போகிறோம்? பகவானுடைய சரணாரவிந்தத்தில் நம்ம மனசு லயிச்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் சாதாரண விஷயத்தெல்லாம் போய் அது நோக்கவே நோக்காது, அது லட்சியமே பண்ணாது. அதை தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தில் தவ அமிர்தசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி என்பதாக சாதித்து அடுத்த லைனில் திருஷ்டாந்த அலங்காரமாக ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே என்பதாக, மகரந்த நிர்பரமான மகரந்தம் நிர்பர மகரந்த நிர்பரே, நிறைய தேனை தன்னிடத்தில் கொண்டுள்ளதான மகரந்தங்கள் நிறைந்த ஒரு அரவிந்தமானது கிடைக்கப்பெற்ற அளவில், மதுவிரதகா மதுபிரதஹா என்று சொல்லக்கூடியதான மதுவை அருந்தியே ஜீவிப்பது என்று விரதம் பூண்டதான ஒரு பிரமரம் இருக்கிறதே, வண்டு இருக்கிறதே, அந்த மதுபிரதஹா ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. இக்ஷுரகம் என்பதாக அதே குளத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான இன்னொரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை ஆசைப்படுமான்னா ஆசைப்படாது. சாதாரண தாமரை இருக்கும்போது வேறு புஷ்பத்தை ஆசைப்படுமான்னா ஆசைப்படாது அப்படின்னு இக்ஷுரகம்னு சப்தம். இக்ஷுரகம்னா அது சாதாரணமான ஒரு தேன் இல்லாத பார்க்கறதுக்கு வண்டி சுமாராக இருக்கக்கூடியதான ஒரு நீர்முள்ளி புஷ்பம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நீர்முள்ளி புஷ்பத்துக்கு இக்ஷுரகம் என்பதாக பெயர். சில பேர் என்ன பண்ணிட்டா இக்ஷுரசம் ஹி வீக்ஷத்தேன்னு எழுதிட்டா. இக்ஷுரசம் அதே தாமரை குளத்தில் இருக்கிற வஸ்து இல்லை, அது பக்கத்துலேயே இருக்கச்ச அதை போய் நாடுமா, பக்கத்துலேயே அரவிந்தம் இருக்கச்ச அரவிந்தன் அரவிந்தே தவாமிருத செந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி என்று இந்த லோகத்தில் பகவத் சரணாரவிந்தத்தில் பகவானாகிற தாமரைக்கண்ணனாகிற பகவான் இருக்கிறானே, அவனுடைய சரணாரவிந்தமும் தாமரை போன்றே இருப்பதனால் அவருடைய சரணாரவிந்தத்தை ஆசைப்பட்டதான ஒரு வண்டு போன்ற இந்த சேத்தனானது எப்படி வேறு வஸ்துவை ஆசைப்படும், எப்படியானது மகரந்த நிர்பரமான தேன் ஒழுகக்கூடியதான தேனால் நிறைந்த ஒரு தாமரை இருக்கும் பொழுது மதுபிரதகா என்று சொல்லக்கூடிய அந்த பிரமரமானது வண்டானது ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே, அது ஒரு நீர்முள்ளி புஷ்பத்தில் போய் உட்காருமா, உட்காராது என்று தாத்பரியம். ஏன்னா இதுக்கு இணையாகாதது. அதனால் அந்த மாதிரியான ஒரு திருஷ்டாந்தத்தை இரண்டாவது வாக்கியத்தில் முதல் வாக்கியத்துக்கு பேரலாக சாதிக்கிறான்றதுனால திருஷ்டாந்த அலங்காரம்னு பேர். இவ சப்தமோ இல்லை சாமானிய தர்மமோ அதெல்லாம் சொல்லாததுனால அதுக்கு வந்து உபமா அலங்காரத்தும் கிடையாது. ஆனால் திருஷ்டாந்த அலங்காரம்ன்றது என்னென்னா முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிரூபகமான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரியே கொடுக்கறதுன்ற அர்த்தத்தில் திருஷ்டாந்த அலங்காரமானது பிரவிருத்தமாகுது. அதுதான் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்படியாக சாமான்யமான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், உம்முடைய சரணாரவிந்தத்தில்
வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒருத்தன் எப்படி மற்ற விஷயத்தை நாடுவான், தேவதாந்திரங்களை எவ்வாறு நாடுவான்? நாடமாட்டான். எப்பொழுது தேன் நிறைந்த ஒரு தாமரை கிடைத்த பிறகு வண்டானது நீர்முள்ளி புஷ்பத்தை ஆசைப்படாதோ அதுபோன்று என்று இந்த ஸ்லோகத்தின் சாமான்யமான கருத்து. ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், அர்த்தத்தை மறுபடியும் அவதாரணம் பண்ணிட்டு ஸ்லோகத்தை கவனிங்க. தவாமிருதஸ்யந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. முதல்ல தவாமிருத சந்தினி பாத பங்கஜேன்றது அது ஆதாரோதிகரணம்ன்றதுனால அதிகரணேன்ற அதிகரணே சப்தமி வந்திருக்கு. ரெண்டாவது லைனில் ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரேன்ற இடத்துல சதி சப்தமி வந்திருக்கு. அரவிந்தே ஸ்திதே சதி மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சதி மதுபிரதா ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. அதிகரண சப்தமிக்கும் சதி சப்தமிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஸ்லோகத்தில் நன்னா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவே குத்திர நிவேசிதாத்மா, எங்கு வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒருவன் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்க ஆத்மசப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். மனதை அங்கு வைத்துள்ளான் என்று அர்த்தம். எத்தனையோ இடங்களில் பகவத்கீதையில் ஆத்மசப்தத்துக்கு மனசான்னு அர்த்தம் பண்ணுற, அந்த மாதிரி இங்கேயும் மனஹான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். தவா அமிர்த சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா, வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒருவன் என்று அர்த்தம். எங்கு வைக்கப்பட்ட அமிர்த சந்தினி பாத பங்கஜே எங்குன்னு வர்த்தனால அதுதான் அதிகரணம். அதில் சப்தமி வந்திருக்குன்னு முதல் சப்தமி. ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிர்பரேன்ற இருக்கிற சப்தமியானது சதி சப்தமி. அரவிந்த நிர்பரே அரவிந்தே மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சதி இருக்கும் அளவில் என்று சொல்லுவதால் அது சதி சப்தமி என்று சொல்லுவது. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் இந்த இடத்துல நன்னா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு பாட்டாந்தரம் இருக்கிறதாக பையம்பாடி சுவாமி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்க கிளியராக. ஸ்திதோரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதா என்று, மதுவிரதான்றதுக்கு விசேஷம் ஆகிடும் இந்த ஸ்திதான்ற சப்தமாக இருந்தது. ஸ்திதோரவிந்தே ஸ்திதோனாலும் ஏங்கப்பதாந்தா ததின்ற சூத்திரத்தினால அவக்கிரகம் வந்து தான் சந்தி வரும். ஸ்திதோரவிந்தேன்னு இருந்தாலும் ஸ்திதா அரவிந்தே அப்படி இருக்கும். சதி சப்தமிக்கு அரவிந்தே ஸ்திதே சதின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. மகரந்த நிர்பரே அரவிந்தே சதி அப்படின்னாலே ஸ்திதேன்ற ஒரு சப்தம் வேண்டாம். நான் அஸ்திர்பவந்தி பரஹா அப்ரயுஜ்யமானோப்பி அஸ்தின்னு அசுதாத்து பிரயோகம் பண்ணலைன்னா கூட அசுதாத்து இருக்கிறதா தான் கன்சிடரேஷன் பண்ணி. அதனால் ஸ்திதேன்னு ஒரு சப்தம் தேவையே இல்லை. அரவிந்த நிர்பரே அதாவது மகரந்த நிர்பரே அரவிந்தே சதி அப்படின்னு சொன்னாலே சதி சப்தமி ஆனால் சதின்ற சப்தத்திலேயே அஸ்தித்வம் இருக்கிறதுனால ஸ்திதேன்ற சப்தம் தேவையில்லாத சப்தம். அரவிந்த மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சதின்னு சொன்னாக்க ஸ்திதேன்னு ஒரு தடவை அசுதாத்து, சதீன்ற இடத்துலையும் மறுபடியும் அசுதாத்து. சன் சந்தௌ சந்தகன்னு அசுதாத்துனுடைய ஸ்வரூபம் தானே அது. அப்படி ரெண்டு தடவை சொல்ல வேண்டிய ஸ்திதி ஏற்படும். அதை விட ஸ்திதோன்னு இருந்தால் அந்த பாட்டம் நன்னா இருக்கும் அப்படின்றதாக நடாதுர் வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்த ஒரு சுவாமி சாதித்ததாக அவர் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். அது ரொம்ப நன்னாகவும் இருக்குது, உச்சிதமாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளுக்கு புரியுறது. மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சத்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்திதே சத்தின்னு சொல்லாமையே வெறும் சத்தின்னு சொன்னாலே அந்த அர்த்தம் கிடச்சிடும். ஏன்னா அஸ்தி அஸ்திர் பவந்தி பரஹா அப்ரயுஜ்யமானோ பெஸ்தி அசுதாத்துவோ பூதாத்துவோ, நீங்கள் பிரயோகம் பண்ணலன்னா கூட இருக்குன்னு அர்த்தம். மம நாம விஜய ராகவா அஸ்தின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மம நாம விஜய ராகவான்னு சொன்னாலே அஸ்தின்ற அசுதாத்துவை நாம்ளா சேர்த்துக்க முடியும். அந்த மாதிரியாக இந்த ஸ்திதேன்றதுக்கும் அதுதான் அர்த்தம், இருக்கும் அளவில். மகரந்த நிர்பரே அரவிந்தே சத்தினாலும் அதே அர்த்தம் தான். அதனால ஸ்திதேவ ஸ்திதோன்னு இருந்தாக்க மதுவிரதா ஸ்திதா மதுவிரதா மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதா மதுவிரதா. அப்போ என்ன ஆகும்னா இது சதி சப்தமி இல்லாமல் அதிகரண சப்தமியாகவே மாறிடும். முன் லைனில் இருக்கிற மாதிரியே அதிகரண சப்தமியும் இந்த இடத்துல கையாண்டுக்கலாம். சதி சப்தமி இல்லாதையே நிர்வாகம் பண்ணிக்கலாம். மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதா
அப்ப என்ன அர்த்தம் அரவிந்தத்தில் இருக்கிற எங்க இருக்கிற அரவிந்தத்தில் இருக்கிறன்ற அர்த்தம் கிடைக்கிறதுனால எங்குன்ற கேள்வி கேட்டு வந்ததுன்னா அது அதிகரண சப்தமி தானே அதனால ஏன்னா அதுக்கு லொகேஷன் லொகேட்டிவ் கேஸ்னு பேர் எங்குனாலே லொகேஷன் தானே அதனால ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிர்பர் ஸ்திதா அரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதா மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதா மதுவிரதா அதில் இருக்கக்கூடியதான வண்டு மகரந்த நிர்பரமான தாமரையில் இருக்கக்கூடியதான வண்டு ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே அந்த சாமான்யமான புஷ்பத்தை ஆசைப்படாது அல்லவா என்று அல்லவான்ற அர்த்தம் ஹீக்கு சொல்லிக்கிறேன் இசன்ட் இட் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லிக்கிறேன் அப்படியாக கிளாரிட்டி கிடைக்கிறது முதல் சென்டென்ஸுக்கும் ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் திருஷ்டாந்த அலங்காரமும் பொருத்தமாக இருக்குது ஸ்திதேன்ற பாட்டத்துலேயும் பொருத்தமாக தான் இருக்குது ஸ்திதோன்ற பாட்டமானது சொல்லியிருக்கிறதுல ஒரு விசேஷம் என்னென்னா அந்த அரவிந்தே மகரந்த நிர்பரே அரவிந்தே அரவிந்தே ஸ்திதா மதுபிரதான்னு சொன்னாக்க சௌகரியமாக இருக்கும் ஸ்திதான்னு சொன்னால் அதே அதிகரண சப்தமியே அப்போ அந்த பட்சத்தில் சத்தி சப்தமியே தேவையே படாது அதாவது பிரத்யுத தேவைப்படாதுன்னு மட்டும் இல்லை விருத்தமாகவும் ஆகிடும் நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல அது பொருத்தமே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ஸ்திதியே வந்ததுன்னா மட்டும்தான் சத்தியசப்தமி ஸ்திதான்னு இருந்ததுன்னா அது சத்தியசப்தமியே கிடையாது மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதா மதுபிரதா என்று அதிகரண சப்தமியாக பரிணமிச்சிடும் அந்த பாட்டமும் இருந்ததாக ஒரு வழக்கில் இருந்ததாக சுவாமி சாதிக்கிறார் ஸ்ரீவத்சங்கராச்சார் சுவாமி இதற்கு மேலே நம்ம இதை புரிஞ்சுட்டதுனால மேலே பாஷ்யத்துக்கு போகலாம் நனு நாசௌ நிராசா எத் பிரஜாபதி பிரபதி போகேபியா அதிசயித போக பிரதானம் மாபூத்வா கேவல போகபரதா இதானீம் மத்தத்த போகான் புங்ஷ்வ பஷ்சான் மோக்ஷமபி தாஸ்யாமி இதி பகவதா அபிப்பிராயம் உத்பிரேக்ஷிய விளம்ப அக்ஷமா பிராபியதையா ஹாத்தும் அசக்கியத்துவம் விவரணோதி தவாமிருதேதி இதற்கு முன் ஸ்லோகத்தில் நிராசகசியாபி என்ற ஸ்லோகத்தில் அவர் உனக்கு ஒன்றும் மோட்சம் கிடையாதுன்னு என்னை நிராசம் பண்ணாலும் கூட வேண்டாம் என்று என்னை ஒதுக்கி வைத்தாலும் கூட அடியேன் உற்சாகப்பட மாட்டேன் அவரை விடுவதற்கு எப்படியானது ஒரு குழந்தையானது அம்மா கோபத்தினால் தள்ளிவிட்டாலும் கூட அது அந்த குழந்தை அம்மாவுடைய காலை விடாதோ அந்த மாதிரியாக என்று சாதித்தார் நஜாத்து மாதுச்சரணோ ஜிஹாசதி ஸ்தனந்தயா சிசு ருஷா நிரஸ்தே சத்யபி அத்வா ருஷா நிரஸ்தா அபி சிசு அங்கே இதே மாதிரி நிரஸ்தா சிசு அங்கே கூட சத்தியசப்தமியாக பிரயோகம் பண்ணியிருக்க முடியும் அங்கே சத்தியசப்தமியாக பிரயோகம் பண்ணாதவர் இந்த ஸ்லோகத்திலையும் சத்தியசப்தமி பிரயோகம் பண்ணியிருக்க மாட்டாரோன்னு தோன்றது கூட இருக்கு ருஷா நிரஸ்தேபி சிசௌ ஸ்தனந்தயே நஜாத்து மாதுச்சரணு ஜிஹாசத்தின்னு அங்கே கூட சத்தியசப்தமி எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தியிருக்க முடியும் அவரால் சந்தஸுக்கு கூட ஒரு ஆணியும் கிடையாது ருஷா நிரஸ்தேபி சிசௌ ஸ்தனந்தயே நஜாத்து மாதுச்சரணு ஜிஹாசதி என்று பிரயோகம் சத்தியசப்தமியில் பண்ணியிருக்கலாமானபடினாலையும் அங்கே பண்ணாதவர் இங்கேயும் பண்ணியிருக்க மாட்டாரோக்களும் அவர் வந்து மனசில் ஸ்திதோரவிந்தே மகரந்த நிர்பரே மதுபுரத்தானே இருக்குமோக்களும் என்று நமக்கே கூட ஊகிக்க முடியாது இருக்கட்டும் அந்த நிராசகசியாபி அப்படின்ற ஸ்லோகத்தில் என்ன பண்ணார்னா அது நிராசம் பெருமாளே என்ன வேண்டாம்னு சொன்னால் கூட அப்படின்னு சாச்சார் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறார் ஐயோ அவர் எதுக்கு வேண்டாம்னு சொல்ல போகிறார் நம்மளை அப்படின்னு அவருக்கே தோன்றுறது இல்லைப்பா நான் வேண்டான்லாம் சொல்லலை எதுக்குப்பா உனக்கு அந்த பிரஜாபதி பிரபதி போகங்கள் பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் கிடைக்கிற போகமெல்லாம் உனக்கு கிடைக்கணுமா அதை காட்டிலும் அதிசயமான போகம் உனக்கு கிடைக்கலாமே கேவல போகம் எதுக்கு உனக்கு மாபூத்வா கேவல போக பரதா இதானியும் மத்தத்த போகான் புங்ஷோ இப்போ நான் கொடுக்குற போகங்களை ஐகமான சுகங்களை அனுபவிச்சுண்டு பஷ்டான் மோக்ஷமப்பி தாஸ்யாமி அப்புறம் உனக்கு மோட்சத்தையும் கொடுக்குறேன் என்று பகவதா அபிப்பிராயம் உத்பிரேக்ஷிய இப்படிப்பட்ட பகவானுடைய அபிப்பிராயத்தை தானே உத்பிரேக்ஷிய தானே ஊகித்து கொண்டு பெருமாள் நமக்கு ஒருவேளை மோட்சத்தை கொடுக்க வேண்டிய பெருமாள் இங்கே ஐகிகமான சுகங்களையும் கொடுத்துட்டுருக்கார் நிறைய சிஷ்ய சம்பத்தி கொடுத்துருக்கார் நல்ல உசந்த வம்சத்தில் ஜென்மத்தை கொடுத்துருக்கார் காவியங்கள் எழுதுகிற சாமர்த்தியத்தை கொடுத்துருக்கிறார் சாஸ்திரங்களை ரட்சிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கார் அதற்கப்புறம் சம்பிரதாயத்தில் வர வேண்டிய உசந்த ஆச்சாரியால் தேர்வு பண்ணுற சாமர்த்தியம் கொடுத்துருக்கார் இதை காட்டில் என்ன வேணும் இப்போ நான் கொடுத்துருக்கிற போகத்தெல்லாம் இப்போ நீ அனுபவி
இந்த பிரஜாபதி பிரபதி போகங்களெல்லாம் காட்டிலும் அதிசயத்தமான ஒரு போக பிரதானம் நான் உனக்கு பண்ணுறேன். இது நிராசம் இல்லை, இது நான் உன்னை தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதம்மா குழந்தை அப்படின்னு பெருமாளே சாதிக்கிறாரோ, அப்புறம் நான் உனக்கு மோட்சமும் கொடுக்குறேன் இப்போ இருக்கிறத அனுபவின்னு சொல்கிறாரோ என்ற ஒரு அபிப்பிராயத்தை, பெருமாளுடைய அபிப்பிராயத்தை தானே உணர்ந்து கொண்டு உத்பிரேக்ஷிய விளம்ப அக்ஷமாக, ஐயோ அப்படிப்பட்டவரை நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டோமே, நிராசகசியாப்பின்னு சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக உடனேயே அடுத்த ஸ்லோகத்தில் பிராபியத்தையா ஹாத்தும் அசக்கியத்துவம் விவரணோத்தி, உண்மை விடவே முடியாது, என்னால் ஒரு காலம் உண்மை விட முடியாது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்று அவதாரிக்கை வைக்கிறார் சுவாமி தேசிகன். மறுபடியும் பங்க்தியை வாசிக்கிறேன் பாருங்கோ, இதே அர்த்தத்தை மனசில் வச்சுன்னு பாருங்கள். நனு நாசோ நிராசா யத் பிரஜாபதி பிரபிருத்தி போகேபியா அதிசயித போக பிரதானம் மா பூத்வா கேவல போக பரதா இதானீம் மத்தத்த போகான் புங்ஷ்வ பஷ்சான் மோக்ஷமபி தாஸ்யாமி இதி பகவதா அபிப்பிராயம் உத்பிரேக்ஷ்ய விளம்ப அக்ஷமஹா பிராப்பியதையா ஹாத்தும் அசக்கியத்துவம் விவரணோதி, பிராப்பியமாக பகவானை நினைத்து கொண்டு அவர் பிராப்பியமனாக இருக்கக்கூடிய அவரை விட முடியாது, பிராப்பியத்வாதேவ ஹேதோஹோ அசக்கியத்துவம் என்று தாத்பரியம். பிராப்பியத்தையான்றது திருத்தியே இருக்கே, ஹேதவ் திருத்தியாக வந்திருக்கு. பிராப்பியத்தையா ஹாத்தும் அசக்கியத்துவம், அவர் பிராப்பியமானபடியினாலேயே அவரை விட முடியாது என்று சாதிக்கப் போகிறார். பிரஜாபதியை காட்டிலும் அதிகமான போகத்தை கூட நான் இங்கு கொடுக்க முடியும், ஆனால் அதெல்லாம் உனக்கு வேண்டாம்மா, உனக்கு மோட்ச சுகமே தரேன், இப்போ இருக்கிறத நீ அனுபவி என்று அத்தியதிகமான சுகத்தை, ஆச்சாரிய சுகத்தை கொடுத்துருக்க, ஆச்சாரியராக இருக்கும் தகுதியை கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சுகத்தை சம்பிரதாய சம்ரக்ஷணத்துக்கு இவர் உபகரணமாக இருந்தார். இவர்தான் சம்பிரதாயத்தை நமக்கு ரட்சித்து நாதமுனிகளிடமிருந்து பகவான் ராமானுஜர் பர்யந்தம் கொடுக்க வைத்தவர்களில் இவர் முக்கியமானவர் என்ற விஷயத்தினால் ஏற்படும் கௌரவம் இருக்கிறதே, அதை இப்பொழுது அனுபவி என்று சாதிக்கிறார் என்பதாக நினைத்து கொண்டு, ஐயோ இவ்வளோ பெரிய போகத்தை நம்மளுக்கு மோட்ச சுகத்தையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற அந்த பெருமாள், என்ன பிரஜாபதியை காட்டிலும் அதிசயத்தமான சுகத்தை நம்ம எதிர்பார்க்குறோமோ, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு அவர் நம்மளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறார் போல இருக்கு, மோட்ச சுகத்தையே தரார்னு நினைக்கிறார், அவரை போய் நான் தப்பாக நினச்சிட்டுனே, நிராசகசியாப்பின்னு சொல்லிட்டுனே அப்படின்றதாக தானே பஷ்சாத்தாபப்பட்டு கொண்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவான்னா, ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாத போய் சாரி கேட்பான், மன்னிப்பு கேட்பார்கள். அந்த மாதிரியாக விளம்ப அக்ஷமஹா என்று தாத்பரியம். பிராப்பியத்தையாக ஐயோ உமை விடவே முடியாது சுவாமின், பிராப்பியத்தையாக ஹாத்தும் அசக்கியத்துவம் அப்படின்னு. இதற்கு மின் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, தத் பிரகாண அனர்ஹத்துவத்தை இதற்கு மின் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார், சரண்யஸ்ய போக்யதமத்வேன பிரயோஜனாந்தர வைமுக்கியம், வேற பிரயோஜனத்தை அபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரயோஜனாந்தரத்தை எதிர்பார்க்காது என்ற விஷயம்தான் இங்கு முக்கியம். பிரயோஜனாந்தரத்தை எதிர்பார்க்காதானபடியினாலேயே இதை விட முடியாது என்று, இதை விட முடியாததற்கு காரணம் என்னவென்றால் பிரயோஜனாந்தரத்தை இது எதிர்பார்க்காது. ஏன்னா ஒரு பிரயோஜனாந்தரத்தை ஒசத்தியாக நினச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, அதை விட்டுட்டு கூட இங்கே தாவும். ரொம்ப அழகாக இந்துமதி சுவயம்பரத்தில் காளிதாசன் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லுவான், அங்கேயும் இதே மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பிரயோகம் இருக்குது. என்னென்ன, நேத்திரவிரஜா பௌரஜனஸ்ய தஸ்மின் விஹாய சர்வான் நிருபதீன் நிபேதுஹு மதோத்கடே ரேசித புஷ்பவ்ருக்ஷாஹ கந்தத்விபே வன்யைவத்விரேபாஹ என்று, இத்தனாழி இந்துமதி சுவயம்பரத்தில் வந்திருக்கிற ராஜாக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பௌரஜனங்களுடைய, பட்டணத்து ஜனங்களுடைய கண்கள், கண்களாகிற பிரமரங்கள், கண்ணை கருப்பாக இருக்கிறதுனால கண்ணை பிரமரத்தோடு சொல்கிறான், கண்களாகிற வண்டுகள், வெவ்வேறு ராஜாக்களை பார்த்து கொண்டிருந்த கண்களாகிற பிரமரங்கள் அந்த ராஜாக்களெல்லாம் உதறி தள்ளிட்டு அஜன் வந்த உடனே அஜன் மேலே வந்து எல்லா கண்களும் சேர்ந்து அஜனையே பார்க்க ஆரம்பிச்சுடுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அழகான உதாரணம் இதே மாதிரி திருஷ்டாந்த அலங்காரம் சொல்கிறான்.
தவாமிருத சிந்தினி மாதிரியே நேத்திரபிரஜா பௌரஜனஸ்ய தஸ்மின் விஹாய சர்வான் நிருபதி நிபேத்துகு, அவனிடத்தில் வந்து விழுந்தன எல்லா கண்களும். அதுக்கு உதாரணம் சொல்லச்ச, மதோத்கட்டே ரேச்சித புஷ்பவ்ருக்ஷாஹ கந்தத்விபே வன்யைவ த்விரேபாஹ, வன்யாஹ த்விரேபாஹ காட்டில் இருக்கக்கூடிய வண்டுகள் பிரமரங்கள் எப்படியான புஷ்பங்கள் எல்லாம் உதச்சி தள்ளிட்டு மதம் பிடிச்ச யானை வந்ததுன்னா அந்த யானையினுடைய மத ஜலத்தை பருகிறதுக்காக வந்து சேர்ந்துருமோ அந்த மாதிரின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது, நல்ல புஷ்பத்தில் உட்காந்துட்டு இருக்கிற வண்டு கூட அதை விட்டுட்டு மத ஜலத்தை குடிக்கிறதுக்கு வருதுன்றோம். ஆனால் இங்கே அதற்கு விருத்தமாக தவ அமிர்தசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி, வேற எதையும் ஆசைப்படாது. அமிர்தத்தை சொரியக்கூடியதான செந்தினின்றதுக்கு சன் அழகான தமிழ் பதம்னா சொரிய, அந்த தேனை தேன் சொரியும் மலர் இருக்கும் பொழுது, கமல மலர் இருக்கும் பொழுது, அம்புஜம் இருக்கும் பொழுது அதை விட்டு விட்டு அப்படின்ற தாத்பரியத்தில் இங்கே பிரயோகம். ஏண்டான்னா அந்த பெருமாளுடைய சரணாரவிந்தம் அப்படி, பெருமாளே அப்படி. தவ அப்படின்ற சப்தத்தில் அதெல்லாம் அபிப்பிராயப்படுற, தவ உம்முடைய, ஹே பகவானே உம்முடைய அமிர்த செந்தினி பாத பங்கஜே, அந்த தவையில் இருக்கிற அந்த ஒரு விதமான எம்ஃபசைஸ் இருக்கே அதுக்கு அர்த்தம் பண்ணுற. ரசோ வைசஹா சர்வகந்தா சர்வரசா இத்தியாதிஷு சர்வ பிரகார நிரதிசய போக்யதையா அப்பிரசித்தஸ்ய சர்வஸ்வாமினா. தவன்றது ஷஷ்டி விபக்தியில் இருக்கு, அதனால் அதுக்கு ஷஷ்டி விபக்தியிலேயே அர்த்தம் பண்ணணும். அதனால் பிரசித்தஸ்ய சர்வஸ்வாமினா, பிரசித்தமான சர்வஸ்வாமியான உம்முடையன்னு அர்த்தம். எப்படி பிரசித்தமானவர்னா, சர்வ பிரகார நிரதிசய போக்யதையா, ஒவ்வொரு எந்த முறையிலையும் பார்த்தாலும், எல்லா பிரகாரமாக பார்த்தாலும், இவரை காட்டிலும் அதிசயித்தமான போக்கியமான வஸ்து இல்லை என்று சொல்லலாம்படியாக நிரதிசய போக்கியமான சர்வகந்தா சர்வரசகா என்று வேதத்தினால் சொல்லப்பட்ட ரசோவைசகா என்று புகழப்பட்டதான சுவாமியான உம்முடைய அப்படின்னு தவக்கு அர்த்தம். பாருங்க எப்படி எழுதுறார் பாருங்க, அதான் சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் எங்கெங்கே இருக்கிற விஷயங்களை சங்கிரகிச்சு ரசோவைசகா என்ற இடத்திலும் சர்வகந்தா சர்வரசகா இத்தியாதி ஸ்தான விசேஷங்களிலும் உபநிடதங்களில் சர்வ பிரகாரமாகவும் நிரதிசயமான போக்கியமாக இதை காட்டிலும் உத்தமமான போக்கியமான ஒரு வஸ்து என்று இருக்கிறது என்று இல்லாதபடியாக பிரசித்தமான சர்வஸ்வாமியாக விளங்கக்கூடிய பகவானுடைய அமிர்தசியந்தினி பாத பங்கஜே, அவர் அந்த அமிர்தத்தை சொல்லிய எந்த மாதிரியான அமிர்தம்னா மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியதான போக்ய தமதையாச்ச ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தே, பிரசித்தே சப்தமி, பிரசித்தே இல்லை அது பிரசித்தே, அது பிரசித்தே அமிர்தசியந்தினி எப்படி மோக்ஷப்பிரதே போக்யதையாச்ச போக்யதமதையாச்ச ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தே, ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் போக்யதமமாக சொல்லப்பட்டதான மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடிய மோக்ஷமிச்சே ஜனார்தனாத் என்று மோக்ஷத்தை ஆசைப்பட வேண்டுமென்றால் அது பெருமாளிடமிருந்து தான் ஆசைப்பட வேண்டும். அதனால்தான் முமுட்சுக்கள் தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், தேவதாந்திரத்தை திரஸ்காரம் பண்ண வேண்டும் என்ற உத்தேசத்தினால் அன்று, அவர்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்கு மோட்சம் மட்டுமே தேவை. இல்லைன்னா வேறு தேவதையை வணங்கினால் என்னாகும், ஐகிகமான சுகங்கள் கிடச்சுட்டே இருக்கும், அது மோக்ஷத்துக்கு விரோதி என்பதனால் அவர்கள் தவிர்க்கிறார்கள். தேவதாந்திரத்தில் அவளுக்கு வந்து விரோதம் என்றெல்லாம் கிடையாது, அந்த தேவதைகள்லாமும் பகவானுடைய ஆக்ஞாகாரகர்கள் தான் என்பதை பகவானே சொன்ன விஷயத்தை மதிப்பவர்கள் தான் அவர்கள். நிவேசிதாத்மா அப்படிப்பட்ட அமிர்தசியந்தினி சரணாரவிந்தே நிவேசிதாத்மா, எப்படி எதற்காகடா இது தன்னுடைய மனசை அங்கே வச்சிருக்குன்னா, ரக்ஷணோன்முகேன ததாமி புத்தியோகம் தம் இத்தியாதிவாதினா துவையைவ திருடாவஸ்தித புத்திஹி, நீயே சொன்னதுனால தான்ப்பா அவள் உன்னிடத்தில் திருடமான புத்தியோடு இருக்கா நிவேசிதாத்மாக்களாக இருக்கிறார்கள். எங்கு சொல்லியிருக்கிறார் பெருமாள் என்று கேட்டால், ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே என்று, என்கிட்ட பிரியமாக இருக்கிறவாளுக்கு நான் ஒரு விதமான புத்தி பிரதானம் பண்ணுகிறேன், அதன் மூலமாக அவர்கள் என்னிடம் வந்து சேருகிறார்கள், மோட்சத்தை அடைகிறார்கள் என்று நீரே கூறின
வார்த்தையில் விசுவாசத்தை வைத்து நிவேசித ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். நிவேசிதா ஆத்மா ஏன நிவேசிதா வைக்கப்பட்ட ஆத்மா மனதை உடையவர்களான அவர்கள் என்று அர்த்தம். நிவேசிதாத்மா ரக்ஷணோன்முகேன எதற்காகன அவர் ஒன்றிதான் நம் ஆத்மாவை ரக்ஷணம் பண்ணக்கூடியவர் என்ற ஒரு ரக்ஷண ஔன்முக்கியத்தோடு, அதாவது ஔன்முக்கியம்னா என்ன, அதை ஒரு உத்தேசியத்தோட, அதை ஒரு லட்சியத்தோட, அது எங்கே சொல்லிருக்காருன்னா, ததாமி புத்தியோகம் தம் இத்தியாதி வாதினா என்று சொல்லுகின்ற உம்முடைய துவயாயேவ உம்மாலேயே திருட அவஸ்தித புத்திஹி, திருடமாக வைக்கப்பட்ட புத்தியை உடையவர்கள். திருடமாக அவளுக்கு இந்த இடத்துல ஆத்மாவுக்கு புத்தின்னு அர்த்தம் பண்ணிட்டார் பார், மனசுன்னு ஆடியன்னு சொன்னேன். சுவாமி தேசிகன் புத்தின்னு சாதிக்கிறார், திருடாவஸ்தித புத்திஹி, திருடமாக வைக்கப்பட்ட புத்தியை உடையவர்கள். தஸ்மாதி தஸ்பரம் புருஷார்த்தான் தரே மனோ நிவேசித்தும் நசக்கியமிதி பாவா, அதனால் தர்ம அர்த்த காமங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை. தஸ்மாதி தஸ்பரம் புருஷார்த்தாந்தரே, வேறு புருஷார்த்தங்களில் மனஹா மனதை, இப்போ மறுபடியும் மனஹானே அர்த்தம் பண்ணுற, அங்கே புத்தின்னு அர்த்தம் பண்ணார், இங்கே மனஹான்னு அர்த்தம் பண்ணுற. தஸ்மாதி தஸ்பரம் புருஷார்த்தாந்தரே மனஹா நிவேசித்தும் நசக்கியமிதி பாவா, அத்த சாமானிய நிர்தேசஸ்து சாமானிய நிர்தேசா தொத் பிரசாத விஷயபூதானாம் மாதுஷானாம் சர்வேஷாம் சாதாரணோயம் ஸ்வபாவா இது ஜாபனார்த்தா. கதம் அந்யதிச்சத்தின்னு ஜென்ரலாக சொல்லிருக்க, அல்ல தவ அமிர்தசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சாமின்னு தனக்கு ஒண்டி சொல்லிக்கல, கதம் அந்யதிச்சத்தின்னு ஜென்ரலாக எல்லா ஆத்மாக்குமே எல்லா மனுஷர்களுக்குமே பொருத்தமாக பொதுவாக சாதிச்சிருக்கிறார். எதுக்குடா அப்படின்னு சொன்னாக்க, அத்த சாமானிய நிர்தேசஸ்து, இங்கே சாமானிய நிர்தேசம் பண்ணது, ஸ்பெசிஃபிக்கலாக தனக்குன்னு சொல்லிக்கல, ஸ்பெசிஃபிக்கலாக யாரோ ஒருத்தருக்குன்னு சொல்லலை, ஆனால் ஜென்ரலாக எப்படி தான் அது ஆசைப்படுவான், அந்த ஒருத்தன் எப்படி ஆசைப்படுவான் அப்படின்னு கேட்குற மாதிரி ஜென்ரலாக எல்லாருக்கும் பொருத்தமாக அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம், தொத் பிரசாத விஷயபூதானாம் உம்முடைய பிரசாதத்திற்கு, உம்முடைய கட்டாட்சத்திற்கு யாரெல்லாம் விஷயமாகிறார்களோ அப்படிப்பட்ட என்னை போன்றவர்கள், மாதிரிஷா நாம் என்னை போன்ற எத்தனையோ சேத்தனர்கள் உம்முடைய கிருபைக்கு பாத்திரமாகலாமே, அவா எல்லாருக்கும் சாதாரணோயம் சுபாவா, எல்லாருக்குமே இந்த சாதாரண சுபாவம் சாமான்யமான சுபாவம் காமன் ஆஸ்பெக்ட் என்னென்னா வேற ஒன்றுத்தையும் ஆசைப்படாது என்பதுதான். தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா ஹூவர் ஹி மேபி கதமன்யதிச்சதி என்று சொல்லுவதில் நோக்கு. அதனால் புருஷார்த்தாந்தரே மனஹா நிவேசித்தும் நசக்கியம் கேனாப்பி எனக்கேனாப்பி புருஷேன பை ஹூம், யாரால் மனதானது உம்மிடம் செலுத்தப்பட்டுள்ளதோ, தவாமிருத சிந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா என்று தாத்தன். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் யாருக்காக இருந்தாலும் மாதிரிஷானாம் சர்வேஷாம்ன்ற என்னை போன்ற எல்லோருக்கும், உம்மிடத்தில் மனதை வைத்த என்னை போன்ற எல்லோருக்கும் இது சாதாரண சுபாவம்தான், வேற ஒன்றுத்தையும் ஆசைப்படாது. தொற்பாத பத்மே மனஹா நிவேசயன்னு தொமேவாத்திர பரிசோதனீயா இத்தியபிப்பிராயேன கதம் சப்தா கதம் அந்யதிச்சத்தின்னர், அந்நதிச்சத்தின்னு சாதாரணமாக சொல்ல முடியோ, ஏண்டா கதம் அந்நதிச்சது, வேற எதை சுவாமின்னு ஆசைப்படும் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, உன்னுடைய சரணாரவிந்தத்தில் மனசை வச்சுட்டாக்க நிவேசயன் தொமேவாத்திர பரிசோதனீயா, நீர்தான் அதை வழி நடத்த வேண்டும், வேற யார் என்ன சுவாமின் அதை பண்ண முடியும், துவமேவ அத்த பரிசோதனீயா இத்தி அபிப்பிராயன கதம் சப்த, அதனால் வேற யார், வேற யார சுவாமின் அதை ஆசைப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற யாரும் அந்த புத்தி பிரதானம் பண்ணுவதற்கு நீர் ஒருத்தர் தான் தகுந்தவர், நீர் ஒருத்தர் தான் அந்த மனதை மேலே நடத்தி செல்லவும் தகுந்தவர் அப்படின்றத சூச்சனை கொடுக்கறதுக்காக கதம் சப்தத்தை பிரயோகம் பண்ணுறார். எப்படி சுவாமின், எப்படி சுவாமின் வேற ஒருத்தர் ஆசைப்படும் அது, அப்படின்னா அதை சர்வதா ரக்ஷணம் பண்ண வேண்டியவர் நீர்தான், அதுக்கு வேண்டிய காரியங்களை அந்த மனசை மேலே ஃபர்தராக அதிலேயே இருக்க வச்சு, உம்முடைய சரணாரவிந்தத்திலேயே இருக்க வச்சு அதை மோக்ஷ பரியந்தமாக கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பானது உம்மிடத்தில் தான் இருக்கிறது என்ற தாத்பரியம் துவனிக்க கதமன்யதிச்சதி என்று சாதிக்கிறார். அது பாவுக்கத்தை இருந்தால் தான் அந்த அர்த்தம் புரியும். சுவாமி தேசிகன் பாவுக்கராக அந்த அந்த அர்த்தத்தை கதம் சப்தத்தில் கொண்டு வரார், கொண்டு வரார்ன்னு இல்லை, அது இருக்குது, அதை வியக்தப்படுத்துகிறார். அந்நத்து அந்நதிச்சதி கதம் அந்நதிச்சதி, வேற அந்த வேற வஸ்துவானது எப்படிப்பட்டதுன்னா புருஷார்த்தாந்திரங்கள், அது எப்படா இருக்குன்னா
அல்பம் அஸ்திரம் அனர்த்தம் இச்சதா அதீச்சா நிவர்த்தி வச்சனாத் ததர்த்த பிரவர்த்திரப்பியத்ர நிரஸ்தா பவதி. அல்பமான வஸ்துக்களையும் அஸ்திரமான வஸ்துக்களையும் தர்ம அர்த்த காமாதிகள்லாம் அஸ்திரம், சொர்க்கம் கூட அஸ்திரம், அதுவும் அல்பகால காலம் கிடைக்கக்கூடியது. க்ஷீணே புண்ணியம் அர்த்தியலோகம் விசந்தி என்பதாக. அது மட்டும் இல்லாமல் அனர்த்தம் இச்சதா அதீச்சா நிவர்த்தி வச்சனாத்து அல்பம் அஸ்திரம் அனர்த்தம், அல்பமானத்தையும் அஸ்திரத்தையும் அனர்த்தத்தையும் ஆசைப்படுகின்ற அதீச்சா நிவர்த்தி வச்சனாத்து ஆசைப்படுகிற அதீச்சா, அதெல்லாம் இந்த லோக லௌகிகமான சுகத்திலலாம் அதீச்சா இருந்துச்சுங்க, அது ததர்த்த பிரவர்த்தி பெற்ற அதற்காக ஆசைப்படுதல் என்பதுக்கு சான்ஸே இல்லை. என்ன அதெல்லாம் அல்பம் அஸ்திரம் அனர்த்தம் என்பது உணர்ந்து கூட அதில் போய் யாருக்கனா பிரவிற்த்தி வருமா என்று அதிலிருந்து பிரவிற்த்தி ரப்பி நிரஸ்தான் அர்த்தம். உக்தம் அர்த்தம் அப்படியா இருந்தால் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக. அப்படி கணக்க மனசை மற்ற விஷயத்தில் போகாது எப்படின்னு, என்னதான் நாம் லோகத்தில் என்ன பண்ணுறோம், லோகத்தில் விருத்தமாக ஆச்சரணம் பண்ணுறவாளை பார்க்குறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ அற்புதமான வஸ்து இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற சாதாரண வஸ்து மேலே கூட நம்மளுக்கு ஆசைப்படும். ஐயோ அது இது இது நம்மக்கிட்ட இருக்கிற வஸ்துவே வசத்தின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்போவும் ஏற்படலாமோ அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறார், ஒரு உதாரணம் சொல்லி புரிஞ்சு வச்சா புரிஞ்சிடும். அதாவது பெருமாளுக்கே புரிய வைக்கணும் இல்லையா. இப்போ பெருமாளுக்கே அடியன் அடியன் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது அடியன், அந்த அல்பமான விஷயத்துலலாம் என் மனசு போகவே போகாது சுவாமின், அது என்னதான் இச்சை இருந்தாலும் கூட அது வந்து அல்பமானதுன்னு தெரிஞ்சுட்டதுனால அஸ்திரமானதுன்னு தெரிஞ்சுட்டதுனால அனர்த்தத்தை தான் கொடுக்கும்னு தெரிஞ்சதுனால ஃபர்தராக பங்கத்தில் அதாவது ஒரு சேரில் அகப்பட்டவன் வெளியில் வர முடியுமா, வர முடியாது, அந்த மாதிரி ஐகிக சுகத்தில் மாட்டின்றவன் வெளியில் வர முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிற ஒருத்தன் எப்படி ஆசைப்படுவான் என்று சொல்லுவதற்காக உக்தமர்த்தம் நிதர்சனேன திருடயதி, அதுக்கு ஒரு நிதர்சனம் நிதர்சனம் ஒரு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குற. ஸ்திதே ரவிந்தே இதி போக்திருநாம் அக்லேஷேன போக்ய போக்யதமத் போக்யதமத் போக்யதமையா உபஸ்திதவதீத்யபிப்ரேதம். போக்திருநாம் போக்தாக்களுக்கு அக்லேஷேன ஒரு சுலபமாக கிளேசம் இல்லாமல் போக்யதமத்தையா போக்யமாக உபஸ்திதவதி உபஸ்திதவதி அதாவது ஸ்திதே சதி சப்தமியாக வச்சுட்டு எழுதுகிறார் உபஸ்திதவதி இத்தி அபிப்பிரேத்தம். அது நேரவே ஸ்திதே அப்படின்றது உபஸ்திதவதி சதி சப்தமியாக தான் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்புறம் கிடச்சிருக்க பாட்டம்தான் ஸ்திதோன்றது. அந்த சுவாமி நடாதுர் சுவாமி சாதித்த விஷயம், அப்புறம் சாதித்த விஷயம், அதற்கு முன்னையே வந்து ஸ்திதேன்ற அர்த்தத்தை தான் சதி சப்தமியாக தான் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்திதவதி சதி அப்படின்னு அர்த்தம். அதாவது போக்திருக்களுக்கு போக்தாக்களான அடியோங்கள் போன்றவர்களுக்கு என்று ஆளவந்தார் சாதிக்கிறதா தாத்பரியம். போக்திருநாம் மாதிருஷானாம் அக்லேஷேன சுலபமாக கிளேசமில்லாமல் போக்யதமத்தையா போக்யதமமான வஸ்துவான இருக்கிறதுக்குள்ளேயே சிரேஷ்டமான போக்யமான வஸ்து சரணாரவிந்தம் அது உபஸ்திதமாக இருக்கும் அளவில் என்று அபிப்பிராயம். அரவிந்த சப்தாயிக சுரபித்வ சுகஸ்பர்ஷத்வாதி வெஞ்சக அரவிந்த சப்தமானது சரணாரவிந்தம் சுகந்தத்தோடு இருக்குது, சுரபியோடு இருக்குது என்றும் சுகஸ்பர்ஷமாக இருக்கிறது என்பதையும் அது அரவிந்தம் எப்படி அரவிந்தத்தில் ஒரு வாசனை இருக்கும் அதே மாதிரி அது சுகமான ஸ்பர்ஷத்தை அளிக்கும், மிருதுவாக இருக்கும், அந்த மாதிரி அந்த சாஃப்ட்னஸும் அந்த ஃப்ராக்ரன்ஸும் தெரியறதுக்காக சுரபித்வ சுகஸ்பர்ஷத்வாதி வியஞ்சகமான அரவிந்த சப்தத்தை இங்கு பிரயோகம் பண்ணுகிறார். பிரதம விகசித அவஸ்தாம் அபிப்ரேத்தியாகா மகரந்த நிர்பரே, இப்பொழுதுதான் விகாசம் அடைந்திருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம், சப்ரத்யக்ரமாக இருக்குன்னு அர்த்தம். மகரந்த நிர்பரே அதுவும் பூர்த்தியாக தேன்றிருக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுத்துனா கூட அந்த பிரமரம் வந்து நிறைய சாப்பிட்டுப்படும் இல்லையா, ஆனால் இப்போ அது ஃபுல்லி ஹனி இருக்கு. அப்படிப்பட்ட மகரந்த நிர்பரே ஃப்ராக்ரன்ஸோடையும் அந்த இனிப்போடையும் இருக்கக்கூடிய அற்புதமான தாமரை இருக்கும் அளவில் நடக்கும். மதுபிரத்த சப்தேன
தேக ஜீவனத்துவம் அது வேற மது மதுனியேவ மது மதுனியேவ விரதா அதனுடைய விரதம் எதிரானா மதுவை சாப்பிட்டே இருக்கிறது வேற எதையும் சாப்பிட்றது இல்லைன்னு இருக்கு மது விரத சப்தத்தினால அதே மாதிரி சரணாரவிந்தமே கத்தின்னு இருக்கிற ஒருத்தனுக்கு மது விரத சப்தத்தை சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஏன்னா அதுவும் மதுவை தவிர வேற எதையும் ஆசைப்படாது அந்த மதுபிர மதுனி விரதா மதுலியே ஒரு விரதம் அது தவிர வேற எதையும் சாப்பிட மாட்டேன்னு விரதம் மது விரத சப்தேன ததேக ஜீவனத்துவம் தத்ராபி சாரதம கிராஹித்வம் அங்கேயும் என்னடான்னா அந்த புஷ்பம் இருந்தால் கூட அதுலேருந்து சாரத்தை மட்டும் கிரகிக்கிறது சர்வத சாரமாதத்யா புஷ்பேபியைவ ஷட்பதான்ற சுவாமி தேசம் அந்த மாதிரியாக எல்லா இடத்துலேருந்தும் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரத்திரம் தெஜேத் பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகரைவாமிர்தம்னு அங்கே சொல்லிட்டு இந்த இன்னொரு உதாரணம் சர்வத சாரமாதத்யாத் புஷ்பேபியைவ ஷட்பதா புஷ்பங்கள்லேருந்து சாரமான வஸ்துவை மட்டும் கிரகிக்கிற சாமர்த்தியம் உடையதானது பிரமரம் அது மாதிரி சாரதம கிராகித்வம் நம்மளும் என்ன பண்ணணும் சாஸ்திரத்துலேருந்து சாரதமமான வஸ்துவை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றத தான் ரகசியத்திரை சாரத்திலையும் ஆரம்பத்திலேயே சாதிக்கிறார் சுவாபிமத விபரீத ஐகி உபச்சந்தன உபதேசத்தை உபதேச தர்ஜனாதிபிகி துர்நிவாரத்துவம் சூச்சயித்தும் திரியக் திருஷ்டாந்தா உக்தஹா இங்கே மதுபிரதம்னு சொல்கிற நம்ம ஒரு மனுஷனுக்கு சொல்லச்ச ஒரு சாதாரண ஒரு பிரமரத்தை போய் உதாரணம் சொல்லலாமா அப்படின்னாக்க சுவாபிமத விபரீதைகி உபச்சந்தன உபதேச தர்ஜனாதிபிகி துர்நிவாரத்துவம் ஏன்னா என்ன லோகத்தில் என்னடான்னா இந்த மதுபிரதம் இருக்கிறதே அதை மதுபிரத மதுபிரதான்னு சொல்லக்கூடிய இந்த வண்டு இருக்கிறதே இதை அதுக்கு பிடிச்ச அந்த தேன்லேருந்து அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தடுக்க முடியாது அந்த புஷ்பத்துக்கு போ அப்படின்னு பண்ண முடியாது அதே மாதிரி அதுக்கு யாருன்னா ஒருத்தர் ஐயோயோ நீ இந்த புஷ்பத்துக்கு போய் வரையே இதை காட்டிலும் ரொம்ப நல்ல நல்ல தேனுள்ள புஷ்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இக்ஷுரகத்தை போய் காமிக்க முடியாது யார் யாருடைய உபதேசத்தையும் அது கேட்காது தன்னுடைய அபிமதத்துக்கு விபரீதமான உபச்சந்தன வாக்கியம் உபச்சந்தன வாக்கியம்னா பூச்சுத்திர வாக்கியங்கள் அது நீ அதை பண்ண நச்சிகேதஸ் யமன் சொல்கிறான் பாரு நச்சிகேதஸ் யமன் இமா ராமாக சரதா சதூரியாக நஹீதிருஷா நம்பனியா மனுஷேகி இப்பேற்பட்ட அழகான பெண்கள் யாருக்கும் கிடைக்காது ரத்தத்தோடு உட்காந்துட்டுருக்கா நீ ஏறி உட்காண்டன்னா அவள்லாம் எங்கே வேணால் கூட்டின்னு போவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வேண்டிய அளவுக்கு ஜீவி சதஞ்ச ஜீவ சரதோ யாவதிச்ச எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் இந்த பூலோகத்தில் இருக்குன்னெலாம் சொல்கிறான் ஆனால் அதெல்லாம் அது ஆசைப்படலை அந்த குழந்தை அந்த மாதிரியாக உபச்சந்தன வாக்கியங்களாலேயோ உபதேசத்தினாலேயோ மிரட்டலுக்கோ படியாதது என்னென்னா மிரட்டலுக்கும் படியாது அது வந்து மிரட்டினாக்கா கை மேலே வந்து உட்காரும் கையை காமிச்சா கையில் உட்காரும் கையில் பாட்டு கடிச்சிடும் அதனால் ஐயோ கையில் கொட்டிட போகிறதுன்ட்டு தர்ஜனம் எல்லாமும் பண்ண முடியாதுன்னு துர்நிவாரத்துவம் சூச்சித்தும் அதனால் இந்த ஒரு மனுஷனை பகவான் இடத்துல சரணா பகவத் சரணாரவிந்தத்தில் ஆசைப்பட்ட ஒருத்தனை உனக்கு தெரியுமா இந்த தேவதாந்தரம் இப்படிப்பட்டது தெரியுமா அப்படிப்பட்டது தெரியுமா அது உடனே பலனை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லி உபச்சந்தன வாக்கியங்களாலேயோ இது உபச்சந்தன வாக்கியங்களாலேயோ இல்லை உபதேசம் பண்ணியோ தேவதாந்தரங்களை பற்றி உபதேசம் பண்ணுற சாக்தாதி மதங்கள்லாம் இருக்கே அந்த மதத்தில் இருக்கிறவாளாலேயோ இல்லை மிரட்டியோ பணிய வைக்க முடியாது சோழ ராஜாக்கள் அந்த காலத்தில் பண்ண மாதிரி மிரட்டியோ படி வைக்க முடியாது ஆனால் ஆள வந்தாரே உதாரணம் இல்லையா அதுக்கு அவர் எவ்வளோ தூரம் அவர் மிரட்டப்பட்டார் தர்ஜனாதிபிகி துர்நிவாரத்துவம் சூச்சயித்தும் திரியக் திருஷ்டாந்தா அது இதெல்லாம் வந்து அந்த பிரமரத்தை எப்படி பண்ண முடியாதோ அந்த மாதிரி இவனையும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்காக அது திரியக்காக இருந்தாலும் அது வந்து மதுபிரத்தம் பாருங்க மதுதான் சாப்பிடணும்னு தீர்மானமாக இருக்குது அதை என்ன தான் ஓட்டினாலும் அது அங்கே தான் வந்து உட்காரும் அந்த மாதிரி இக்ஷுரகம் கண்டகாவிரதம் அஸ்திர அத்தியல்பரசம் பிரமரஸ்பர்ஷ மாத்திரேபிம் லானதாம் லானதாம் அஷ்ணுவானம் தேவதார்ச்சனாத் அனர்ஹம் நிர்கந்தம் கிமப்பி க்ஷுத்ர புஷ்பம் இக்ஷுரகம்ன்றது என்னதுரான்னார் அதுதான் நீர்முள்ளி புஷ்பம்னு சொல்கிறோம் இல்லையா அது எப்படா இருக்குன்னா கண்டகாவிரதம் நீர்முள்ளின்னு முள் முள் இருக்கு கண்டகாவிரதம் அஸ்திரம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது சீக்கிரமே அது வாடி போயிடும் அல்பரசம் ரொம்ப அல்பமான ரசத்தை உடையது அது பிரமரம் அது மேலே உட்காண்டதுனாலே வாடிப்படும் ஏன்னா பிரமரம் உட்காண்டாக்க உட்காண்ட அது அருந்தறதுக்காகவும் அது இடம் இருக்கணுமே தேனை
அது உட்கார்ந்ததுனாலே தோண்டு போயிடும். பிரமர ஸ்பர்ஷ மாத்திரே பிம்லான தாமஷ்ணுவானம் தேவதார்ச்சனை தேவார்ச்சனாதி அனர்கம் தேவார்ச்சனைக்கு அது தகுந்த புஷ்பமும் இல்லை. நிர்கந்தம் கந்தமே இல்லாத கிமபி க்ஷுத்ர புஷ்பம் ஏதோ ஒரு அல்பமான புஷ்பம் என்று சாதிக்கிறார் இக்ஷுரகத். தன் நவீக்ஷதே அத்தியாசன்னமபி மகரந்தலிப்சையா நாத்ரியதே. பக்கத்திலேயே இருக்கு, அதே குளத்திலேயே இருக்கு, அதே தாமரை குளத்திலேயே இருக்கு அப்படின்னா கூட அதில் போய் மகரந்தத்தை சாப்பிடலாம்னு ஆசைப்படாது. அது உபசதனம் து தூரத்தோ, அது அதில் அது ஆசையப்படாதுன்னா அதில் போய் உட்கார்றது அதை அப்ரோச் பண்ணுறதுன்றது ரொம்ப தூரத்து விஷயம். வென் இட் டசன்ட் லைக் வை ஷுட் இட் அப்ரோச், இட் ஓன்ட் அப்ரோச். நான் வீக்ஷத்தை பார்க்கவே பார்க்காதுன்னா அதில் போய் உட்கார்றதுக்கு சான்ஸ் இருக்கான்? பார்க்கவே பார்க்காது. வேறு தேவதாந்திரங்களை என் மனசானது நோக்கவே நோக்காது என்றால் அதை ஆசிரியிக்கிற விஷயம் ரொம்ப தூரத்து விஷயம். ஹைலி இம்பாசிபிள் டு அப்ரோச் அதர் டீட்டீஸ் தட் ஆர் capable of offering very tiny results, tiny results. அப்படின்னு சொல்லலாம். தவா அமிர்தஸ்யந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.